வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் இயேசுவினாம் கத்துடைய பந்திக்கு நேராக நம்முடைய மனங்களை நாம் ஆயத்தப்படுத்துவோம் ஏசையா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் இந்த தீர்க்க தீர்க்கதர்சன புஸ்தகத்தில் விசேஷமாக கிறிஸ்துவினுடைய பாடுகளை துல்லியமாக அங்கே விவரித்து அந்த அதிகாரம் முழுவதிலும் அவர் அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படுகிற அந்த சூழல் தொடங்கி மரணத்தை வரைக்கும் இங்கே பட்டியலிட்டு காண்பித்திருக்கிறார் அதுல இந்த மூன்றாவது வசனம் ஒரு காரியத்தை அவர் தெளிவுபடுத்துகிறார் அசட்டை பண்ணப்பட்டார் ரெண்டு முறை வருது அசட்டை பண்ணப்படுகிறது ஆங்கிலத்தில் ரிஜெக்ஷன் என்று சொல்லுவார்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு முன்னதாகவே அசட்டை பண்ணப்பட்ட ஒரு நபராக இருந்தார் இந்த உலகத்திலே மனிதர்கள் பலவிதமாக அசட்டை பண்ணப்படுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது ஆண்டிலே கிரேட் டிப்ரெஷன் என்று சொல்லக்கூடிய அமெரிக்கா தேசத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டது அந்த நாட்களிலே ரொட்டிக்கு கூட கஷ்டப்படுகிற அளவுக்கு வரிசையில் நின்று கர்ப்பிணி பெண்கள் அந்த ரொட்டியை வாங்கி உண்ணக்கூடிய சூழல் அந்த நாட்களில் ஏற்பட்டது அன்றைக்கு அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு பிறந்த அந்த குழந்தைகள் அவருடைய வளர்ச்சிகளை பார்த்த பொழுது அவர்கள் பலவிதங்களிலே மதுபான பழக்கத்திலும் போதை வஸ்துகளுக்கு அடிமைகளாகி அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையில தள்ளப்பட்டு மருத்துவர்களை அவர்களை ஆராய்ச்சி செய்தபொழுது கர்ப்பத்திலே இருக்கக்கூடிய பிள்ளை தன் தாய் நினைக்கிறதை அது உணர்கிறதாம் இந்த சமயத்தில் இந்த வேதனையில கூட ஏன் இந்த பிள்ளை பிறக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வேதனையை அந்த பிள்ளை தாயின் கருவிலே அனுபவிக்கிறதாம் ரிஜெக்ஷன் அந்த புறக்கணிப்பை ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே பலவிதங்களிலே புறக்கணிக்கப்படுகிறார் நிறத்தை வைத்து உடல் பருமனை வைத்து இன்னும் கலாச்சாரத்தை மொழியை வைத்து புறக்கணிப்பு என்பது எல்லா மனுக்குலத்திற்கும் நடக்கிறது மனிதர்கள் சிலர் கேட்பார்கள் என்னுடைய புறக்கணிப்பை யாராகிலும் உணர முடியுமா என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை அனுபவித்திருக்கிறார் எல்லா மனுக்குலத்திற்காகவும் அவர் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நபராக இருந்தார் அவர் வேதத்திலே வாசிக்கிறோம் யோவன் ஒன்று பதினொன்னுல நீங்கள் வாசித்து பாருங்கள் அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் அதே ஜென்ரேஷன்ல வரார் வேறொரு புறஜாதி தேசத்து அந்த ஒரு மார்க்கத்துல வரல சொந்த தேசத்திலே இந்த நேச குமாரனை வரவேற்றிருக்க வேண்டும் அவரை தூக்கி கொண்டாடி இருக்க வேண்டும் மேசியாக நம்முடைய பாவங்களை சுமந்து திருக்கிற தேவாட்டுக்குட்டி என்று யோவான் சொல்லுவதை அவர்கள் கேட்ட மாத்திரத்திலே அவரை மெச்சிக்கொண்டிருக்க வேண்டும் மாறாக அவரை சார்ந்தவர்களை அவரை இனத்தாரே அவரை புறக்கணித்தார்கள் ஆரம்பத்திலே அவருக்கு புறக்கணிப்பு அதோடு இல்லை அவருடைய குடும்பத்துல அவருடைய கூட பிறந்த சகோதரர்கள் அவரை புறக்கணித்தார்கள் அவங்களுக்கே புரியல இவர் யார் என்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல நீர் அற்புதத்தை செய்ய நீர் பிரபலமா இருக்க விரும்பினால் வெளியில போய் அதை செய்ய இங்கேயான் செய்யறீங்கன்னு சொல்லி அவருடைய புறக்கணிப்பு குடும்பத்திலையும் அதை ஆரம்பித்து விட்டது அதோடு முடிஞ்சிடல சிலுவை சிலுவைக்கு நேராக கொண்டு செல்வதற்கு முன்னாலே எச்எம தோட்டத்தில் அவர் வியாகுலப்பட்டு மிகவும் துக்கத்தோடு அவர் அங்கே கவம் செய்கிறார் ஒரு மணி நேர நேரமாகிலும் என்னோடு கூட விழித்திருக்க கூடாத என்று ஷீசர் இடத்துல கேட்கிறார் எல்லாரும் விட்டு போயிட்டாங்க கைது செய்கிற நேரம் வருகிறது மக்களால் புறக்கணிக்கப்பட்டார் தங்களுடைய இனத்தாரால் புறக்கணிக்கப்பட்டார் குடும்பத்தாரால் புறக்கணிக்கப்பட்டார் சில மூன்றரை வருடம் அவர்களுக்கு பயிற்சி அளித்த ஸ்ரீஷர்கள் மோடு கூடவே இருப்பேன் என்று சொன்ன அந்த பேதுரு கூட இங்கே அவர் காணல ஓடிட்டார் எத்தனை விதத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த புறக்கணிப்பை சந்தித்திருக்கிறார் அவருக்கு அந்த அனுபவம் இருக்கு திரு பிள்ளைகள் அந்த வயிற்றில் வளரக்கூடிய பிள்ளைகளை இந்த மதர் தெரசாவை வாங்கி பார்க்கும்போது அவங்க சொல்றாங்க உலகத்திலே மிகப்பெரிய ஒரு கோரமான ஒரு வியாதி அது என்றால் என்னை யாரும் நேசிக்கவில்லை எனக்கு பிடிக்கல போலகுது தாய்க்கு என்ன பிடிக்கல என் குடும்பத்தாருக்கு என்ன பிடிக்கல இந்த சமுதாயத்துக்கு எனக்கு பிடிக்கல என்று சொல்லி அவர்கள் நிராகரிக்கப்படுகிற ஒரு மனநிலையில தான் அநேகர் அனாதைகளாக இன்றைக்கு இருக்கிற ஒரு காரியம் அதை மருத்துவர்கள் சொல்றாங்க தாய் தன் மனதுல நினைக்கிறது ஒவ்வொரு பெற்றோர்கள் தன் இருதயத்துல நினைக்கிறது அது கருவில வளரக்கூடிய பிள்ளை போய் சேருகிறதா அந்த புறக்கணிப்பின் உணர்வோடு தான் பிள்ளைகள் பிறக்கிறார்களாம் அதனால தான் அவங்க மற்ற காரியங்களில் அடிக்ட் ஆகிறாங்க எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசு தன்னுடைய சரீரத்தில மட்டும் கிடையாது அவர் சரீரத்துல ஏர் உழுதது போல நிலம் உழுத ஏர் போல சரீரம் ஆயிற்று மனதுல எவ்வளவு புறக்கணிப்பு ஸ்பிரிட் ஆஃப் ரிஜெக்ஷன் என்று ஆங்கிலத்தில வருகிறது இருதயத்தின் எண்ணங்களிலே அவர் புறக்கணிக்கப்பட்டார் எவ்வளவு பெரிய பாரம் இருந்திருக்கும் மனிதர்களாக நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக அவர் புறக்கணிப்பை அனுபவித்த தேவன் தேவகுமாரனை பிதாவாக தேவன் ஒப்பு கொடுக்கிறார் புறக்கணிப்பு இவருக்கு அந்த அனுபவம் இருக்கு ஒவ்வொரு மனிதர்களுடைய எண்ணங்களின் புறக்கணிப்பை வேதனைகளை இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார் அவருக்கு அந்த உணர்வு இருக்கு அந்த அனுபவம் இருக்கிறது அதனால தான் ஏசையா அதை திட்ட தெளிவா சொல்றார் அவர் புறக்கணிக்கப்பட்டார் அசட்டை பண்ணப்பட்டார் சிறுவை மரணத்துல அவர் கொண்டு போகப்படும் பொழுது பிதாவாக தேவன் அவர் யூதர்கள் வசமாக விட்டு விடுகிறார் அதனாலதான் அவர் சொல்றாரு என் தேவனே என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் அதாவது கைவிட்டார்னா பிதாவாகிய தேவன் கைவிடல யூதர்கள் இடத்துல அவருடைய சொந்த ஜனத்தர் ஜனத்தாரிடத்துல அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார் புறக்கணிப்பை அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணத்துல அதை சந்தித்து மிகவும் வியாகுலப்பட்டு அந்த புற புறக்கணிப்பின் உணர்வை அவர் அறிந்திருக்கிறார் அதனால ஒவ்வொரு நபர்களும் சொல்லலாம் இந்த நபர் ஒருவர் மட்டும்தான் உலகத்திலே எந்த மனிதனும் சுமக்க முடியாத எல்லா வேதனைகளையும் அவமானங்களையும் துக்கங்களையும் ஆண்டவராக கிறிஸ்து சுமந்தார் என்று நாம் பார்க்கிறோம் ஆதாம் எல்லாவற்றையும் இழந்து போனான் மனு வர்க்கத்தின் பிரதிநிதியாக ஆதாம் நமக்கு கொண்டு வந்துட்டான் வேதனை வெறுப்பு தோல்விகள் அவமானம் நிந்தைகள் எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் மனதிலே அதை சுமந்தான் புறக்கணிப்பு அவர் புறக்கணிக்கப்பட்ட நிலையில தான் அங்க போறாரு சரீரத்துல எல்லாவித பல்லமை அவருக்கு இருந்த எல்லாவித பலனும் அங்கே இல்லாமல் போய்விட்டது மனதில் இருக்கக்கூடிய பலன் பாருங்கள் சிலுவை மரணம் வரைக்கும் கவாகி தேவன் அவருக்கு அந்த தீர்க்கதர்சனம் நிறைவேறுதலாக நம் நிமித்தம் அவர் அந்த பாடுகளை ஏற்று அதுதான் கர்த்துடைய பந்தியில நாம் நினைவு கூறுவோம் கர்த்துடைய பந்தியில ஏதோ ஒரு சடங்காச்சாரமாக நாம் கடைபிடிப்பதில் அதை உணர்கிறோம் அவருடைய பாடுகளில் இது ஒரு பகுதியாக உணர்கிறோம் அதை அறிந்து கொள்ளுகிறோம் மனதிலே அதை வைக்கிறோம் அப்படிதான் உணர்கிறோம் ஒரு சடங்காச்சாரத்தை போல அப்பத்தை பிட்டு அத்துடைய பந்தியில அந்த திராட்சத்தில் பங்கு பெறும்போதெல்லாம் ஒரு ஆசரிக்கிற ஒரு நபர்களாக அல்ல உணர்வு பூர்வமாக இயேசு எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் எந்த மனிதனும் படக்கூடாத பாடுகளை அவர் அங்கே பட்டார் சொந்த ஜனத்தாரால சொந்த குடும்பத்தால அவர் மனதளவில் பட்ட பாடுகள் நம்மை அவரிடத்திலே வருவதற்கு ஒரு உந்துதலை நமக்கு கொடுக்கிறது இந்த உணர்வோடு அத்துடைய பந்தியில் பங்கு பெறும்பொழுது ஒவ்வொரு காரியங்களை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு விஷயத்திலும் அவர் அனுபவத்தில் இருக்கிறார் இவராக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அனுபவித்து இருக்கிறார் எந்த மனுஷனும் சொல்ல முடியாது என்னுடைய உணர்வுகளை இவரால் புரிஞ்சிக்க முடியும் என்னுடைய பலவீனங்களை இவரால் புரிஞ்சிக்க முடியுமா என் இருதயத்தில் இருக்கிற அந்த தோல்விகளை இவரால் புரிஞ்சுக்க முடியும் ஏற்பாட்டில் ஒரு வார்த்தை உண்டு புருஷனால் கைவிடப்பட்டு நொந்தவளை போல இருக்கிற இஸ்ரேல் மக்களை பார்த்து சொல்றாரு உன்னை நான் சேர்த்துக் கொள்ளுகிறேன் ஏன்னா இவருக்கு தெரியும் அந்த அனுபவம் மனுஷர்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா வித அவமானங்கள் எண்ணங்கள் பாரங்கள் அண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் அறிந்திருக்கிறார் புறக்கணிப்பை அவர் அனுபவப்பட்டிருக்கிறார் அவருக்கு தெரியும் அவர்கிட்ட வரும்பொழுது புறக்கணிப்பினுடைய உணர்வே நமக்கு கிடைக்காது எல்லாவற்றையும் அவர் சுமந்திருக்கிறார் ஒரு இடத்துல அந்த சிலுவை மரணத்துல அதை நாம் பார்க்க முடியும் அதனால தான் பவுல் சொல்லுகிறார் சிலுவை பற்றிய உபதேசம் சிலுவை உபதேசம் கிடையாது ஒரு சிலுவையை கொண்டு போய் வச்சுக்கிறது கிடையாது சிலுவையில நடந்த சம்பவத்தை உங்கள் மனதிலே வைங்கன்றார் அத்துடைய பந்தியில பங்கு பெறும் பொழுதெல்லாம் அததான் நினைவுபடுத்துகிறார் என்னை அவர் சொல்றார் அப்பத்தை எடுத்து பிட்டு சோத்திரம் பண்ணி நீங்கள் வாங்கி புசிங்கள் உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்னை நினைவு கூறும்படிகள் ரெண்டு முறை வரும் அப்பத்தை பிடும்பொழுது நினைவு கூற சொல்லுகிறார் அந்த திராட்ச ரசத்துல பங்கு போதும் நினைவு கூற சொல்லுகிறார் மூன்றை நாம் தெரிவிக்கிறோம் அவர் நமக்காக பாடுபட்டார் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார் என்பதை நினைவு கூறுகிறோம் இரண்டாவது நமக்காக சிலுவையிலே அவர் மறித்தார் என்பதை மூன்றாவது அவர் வரும் வரையிலும் இதை நினைவு கூறுகிறார் மீண்டும் வரப்போகிறார் என்பதையும் கர்த்தருடைய பந்திலே நாம் தெரிவிக்கிறோம் இரண்டாம் வருகை இருக்கிறது என்பதையும் நாம் மனப்பூர்வமாக கர்த்தருடைய பந்திலே அதை தெரிவிக்கிறோம் இதை உணர்ந்தவர்களாக கர்த்துடைய பந்திலே ஒவ்வொரு வாரமும் அதை நினைவு கூர்ந்து அந்த சிலுவையில் நடந்த சம்பவத்தை அந்த உண்மையான நம்முடைய பாடுகள் துக்கங்களை அவமானங்களை நிராகரிப்பு புறக்கணிப்பு எல்லாவற்றையும் சுமந்ததை நம்முடைய மனதிலே வைத்து அத்துடைய பந்தியில் நாம் பங்கு பெறுவோம் இந்த வாய்ப்புக்காக சபைக்காகவும் சபையாருக்காகவும் பரலோகத்தின் தேவனுக்காகவும்